காஃபி போடுவது ஒரு கலை என்றால், போட்ட காஃபியை ரசித்து குடிப்பது மற்றொரு கலை. இந்த இரண்டு கலைகளிலும் கமலாவின், அதாவது என் அருமை மனைவி கமலாவின் தேர்ச்சி அபாரமானது. 4 நாள் சாப்பாடு சாப்பிடாமல் இருப்பாள். பழைய புடவைகளை போட்டு எவர் சில்வர் பாத்திரம் வாங்காமல் 1 மாதம் முழுவதும் கூட இருப்பாள். தொடர்ந்தால் போல் 15 நிமிடங்கள் என்னை திட்டாமல் கூட இருப்பாள். ஆனால் காஃபி சாப்பிடாமல் அவளால் இருக்கவே முடியாது. அவள் போடும் காஃபியும் பிரமாதமாக இருக்கும். டிகிரி காஃபி, டிப்ளமா காஃபி எல்லாம் பிச்சை வாங்க வேண்டும். கள்ளி சொட்டு காஃபி என்பார்களே, அதுதான் கமலாவின் காஃபி. கமலாவின் காஃபி என்ற இமயமலைக்கு முன் மற்றதெல்லாம் வெறும் பரங்கிமலை. இப்படி காஃபி ரசிகை திலமாகவும் காஃபி டிகாக்ஷன் பேரரசியாகவும் திகழ்ந்த கமலாவை திடீரென்று ஆண்டவன் சோதனை செய்தான். அவ்வப்போது வயிற்றில் எரிச்சலாக இருக்கிறது என்று டாக்டரிடம் போனாள் ஒரு நாள். வயிற்று எரிச்சல் வேறு, வயிற்றெரிச்சல் வேறு. டாக்டர் பரிசோதித்துவிட்டு மறக்காமல் ஃபீஸை வாங்கி கொண்ட பிறகு ஹைப்பர் ஆசிட் தொல்லை, காரம் காஃபி எல்லாம் கூடாது என்றார். இதை கேட்டு கமலா இடிந்தே போய்விட்டாள். எதிர்வீட்டு கௌசல்யா தீபாவளிக்கு பட்டுப்புடவை வாங்கி கொண்டேன் என்று கூறிய போது கூட கமலா இவ்வளவு கலங்கவில்லை. காரணம், கமலாவின் காஃபியின் மேல் அத்தனை உயிர். காரத்தை கூட விட்டு விடுவாள், ஆனால் காஃபியை? டாக்டர் காஃபியை விட்டுத்தான் விடணும் என்று, விட்டுட்டா போச்சு என்று மிகவும் சர்வசாதாரணமாக எவ்வித சலனும் என்று சொன்னாள் கமலா. இன்றைய நடிகர் திலகம். மறுநாள் காலை நான் பேப்பர் படித்து கொண்டிருக்கும் போது கமலா காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள். அவளை பார்க்க பரிதாபமாக இருந்ததால், கமலா அதிக சாப்பிட வேண்டாம், அரையே அரை கப் காஃபி சாடு, ஒன்றும் தப்பில்லை என்றேன். அடுத்த கணம் கமலா என் எதிரே இல்லை. தூணை பிளந்து வந்த நரசிம்மமூர்த்தி தான் காட்சியளித்தார். என்ன சொன்னேன், அரை கப் காஃபி, அதை விட அரை கப் விஷத்தை கொடுங்கோ. காஃபி சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்க. என்ன கண்டாலே ஆகாது உங்களுக்கு, எதுக்கு டாக்டர்கிட்ட காண்பிச்சுங்க? வியாதியா வெக்கையா, நான் எக்கேடோ கெட்டு போறேன். நீங்களும் உங்க மனுஷாலும் சௌக்கியமா இருந்தா சரி. எப்படித்தான் இந்த மாதிரி ஈவரை கொல்லாம சொல்ல மனசு வரதோ உங்களுக்கு என்று கத்திக்கொண்டே உள்ளே சென்றால் நான் ஒன்றும் பேசவில்லை வழக்கம் போல். மறுநாள் ஒரு நண்பரின் வீட்டிற்கு கமலாவும் நானும் சென்றோம். என்ன சாப்பிட்றேன், காஃபியா டீயா கூல்ட்ரிங்கா என்று நண்பர் கேட்டார். கூல்ட்ரிங்கே போதும், கமலாவுக்கு காஃபி கூடாது, பெப்டிகல்சர் என்றேன். இது பெரிய தப்பு என்று எனக்கு அப்போது தெரியாது. வீட்டுக்கு வந்ததும் கமலா தனது 3வது கண்ணை திறந்தாள். அத்துடன், ஆமா காஃபி வேணுமான்னு அவர் கேட்டதுக்கு கூல்ட்ரிங்க் போதும்னு சொல்றது. காஃபி வேண்டாம், கமலாவுக்கு அல்சர்னு சொல்லாட்டா உங்க தலை வெடிச்சா போயிடும். ஏன், உங்க அக்காவுக்கு சைனசிட்டிஸ், உங்க அம்மாவுக்கு ஆர்த்ரைட்டிஸ், உங்க அண்ணாவுக்கு மைக்ரைன்னு ஏன் சொல்லல? கமலா வியாதிக்காரின்னு ஊரெல்லாம் டான்டாம் போடுறதுல என்ன சந்தோஷமோ என்று கத்தினாள். கண்களிலிருந்து கண்ணீரும் வந்துவிட்டது. அந்த கண்ணீர் கடைக்கு போய் புதிதாய் வாங்கி வந்த சைனீஸ் சில்க் புடவையால் துளைத்த பிறகுதான் நின்றது. 3வது நாள் காலை கமலாவுக்கும் வேலைக்காரிக்கும் வாக்குவாதம். நடப்பதை கேட்டு, என்ன கமலா என்ன சமாச்சாரம் என்று கேட்டேன். என்னவோ, இவ வேலையா செய்யறா, படுதண்டம், நாள்லேருந்து வேலைக்கு வரவானான்னு சொல்லிட்டேன். அவ வரட்டா எப்படி கமலா என்று ஆரம்பித்தேன். நான் தான் சம்பளம் இல்லாத வேலைக்காரி ஒட்டி இருக்கேனே என்று சொல்லியபடியே டொங் என்று சர்க்கரை புட்டியை மேடையில் வைத்தாள். அது சில பல துண்டுகளாக உடைந்தது. இந்த சமயம் பார்த்துதானா பால் பொங்கில் அடுப்பில் வழிய வேண்டும். சனியம் பிடிச்ச கேஸ் அடுப்பு பிசாசா எரியறது. 2 நிமிஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ள பால் பொங்கிடுத்து. நாளையிலிருந்து கறி அடுப்பு தான் என்றாள் கமலா. அன்று மாலை டெல்லியில் பிரபல டாக்டராக இருக்கும் என் நண்பர் என்னை பார்க்க வந்தார். அவருடன் சிறிது நேரம் பேசி கொண்டிருந்த பிறகு கமலாவின் கம்ப்ளைண்ட்டை சொன்னேன். 3 நாட்களாக அவள் படுகிற அவஸ்தையும் மற்றவர்களை படுத்தி வைக்கிற பாட்டையும் விவரமாக சொன்னேன். அவர் கமலாவை கூப்பிட்டு டாக்டர் என்ற முறையில் சில கேள்விகள் கேட்டுவிட்டு, உங்களுக்கு அல்சர்லாம் எதுவும் இல்லை, வெறும் அசிடிட்டு தான். அசிடிட்டிக்கு பின்னாலே அல்சர் கொண்டு விடுங்கிறதுனால டாக்டர் கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா இருக்க சொல்லியிருப்பார். காரம் கூடாது தான், கோங்குரா சட்னி, மிளகா பஜ்ஜி, கார குழம்பு போன்ற இது மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. காபி சாப்பிட்டா தப்பு இல்லை, ஆனால் 1 நாளைக்கு 2-3 காபிக்கு மேலே சாப்பிடாதீங்கோ, பித்தமாகிடும் என்றார். அப்படியா டாக்டர் என்று கமலா சந்தோஷித்து விட்டு, இதோ காஃபி கொண்டு வரேன் என்று உள்ளே ஓடினாள். எப்போது கமலா புள்ளிமானாக ஆனாள்? முகத்தில் எப்படி இத்தனை புன்னகை மலர்களை வரவழைத்து கொண்டாள்! உடம்பெல்லாம் உற்சாகம் விகசித்தது. மறுநாள் காலை ஃபில்டரை தட்டும் டங் என்ற ஓசையே கோயில் மணி ஓசையாக இருந்தது. சிறிது நாழிகையில் 2 கப் காஃபியுடன் கமலா வந்தாள். அவள் 1 கப்பும் நான் 1 கப்பும் காஃபியை ரசித்து சாப்பிட்டோம்.